கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் நிறைவேற்றப்பட்டுவிட்டால் தண்ணீருக்காக கர்நாடகாவை எதிர்பார்க்க தேவையில்லை என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் திருவையாறு தொகுதி பாஜக வேட்பாளர் வெங்கடேசனை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திருவையாறில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கர்நாடகாவிடம் 50 ஆண்டுகளாக போராடி தண்ணீர் பெற்றதாகவும் தங்கள் ஆட்சி சட்டப்போராட்டம் நடத்தி உரிய தண்ணீரை பெற்றுத்தந்ததாகவும் குறிப்பிட்டார். கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்திற்காக ஆந்திரா தெலுங்கானா முதலமைச்சர்கள் மற்றும் பிரதமரிடம் பேசியிருப்பதாக தெரிவித்த முதலமைச்சர் மீண்டும் அதிமுக ஆட்சி தொடரும் போது கோதாவரி காவிரி திட்டம் நிறைவேற்றப்படும் என்றார். மேலும் கோதாவரி காவிரி இணைப்பு இன்னைக்கு கர்நாடகத்தை நம்ப வேண்டிய அவசியம் கூட நமக்கு இல்லை. இன்றைக்கு பருவ காலத்திலே உரிய நேரத்திலே நம்முடைய விவசாயிகளுக்கு நீர் கிடைக்க வேண்டும். அதற்காக கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நான் துவக்கி இருக்கின்றேன். அதிலையும் நிச்சயமாக வெற்றி கிட்டோம். ஏனென்றால் ஒரு விவசாயி ஏழை தொட்டாலும் அது நன்மைதான் கிடைக்கும். தஞ்சை மாவட்டம் திருவிருடை மருதூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் வீரமணியை ஆதரித்து நாச்சியார் கோயில் பகுதியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டுள்ளார். நேரலையில் பார்க்கலாம். ஒரு விவசாயி முதலமைச்சரா இருக்கின்ற காரணத்தாலே நான் விவசாயத்தை பற்றி நன்கு தெரிந்த காரணத்தாலே விவசாயிகள் துன்பம் அடைகின்ற பொழுது சோதனையான நேரம் வருகின்ற பொழுது அவர்களுக்கு உதவிகரமாக இருப்பது அரசினுடைய கடமை என்ற அடிப்படையிலே இந்த நிவாரணத் தொகை நாங்கள் அளிச்சிருக்கிறோம். அதோடு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக விவசாயிகளுடைய கோரிக்கை நிறைவேற்றுகின்ற சமாக அவர்கள் வறட்சியால் பாதிச்சாங்க, புயலால் பாதிச்சாங்க, வெள்ளத்தால் பாதிச்சாங்க. அதை அப்படி பாதித்து பாதித்து விவசாயிகள் நொந்து போயிருந்தாங்க. அப்படி நொந்து போன விவசாயிகள் என்னை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். நாங்கள் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை. அந்த கோரிக்கையும் ஏற்று விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்களிலே வங்கியில் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. சாரிங்கவர்களே, சொன்னது மட்டுமல்ல, அதை நடைமுறைப்படுத்திட்டேன். தள்ளுபடி செஞ்ச விவசாயிகள்லாம் சான்று கொடுத்துட்டேன். சான்று கொடுத்தது கூட தெரியாத திமுக தலைவர் ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையில வெளியிட்டு இருக்காரு. நாங்க ஆட்சிக்கு வந்தா விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி, நான் ஏற்கனவே தள்ளுபடி பண்ணிட்டேன், தள்ளுபடி பண்ணியாச்சு. அதோட சட்டமன்றத்தில் நான் ஏற்கனவே அறிவிச்சிட்டேன். கூட்டுறவு வங்கியில நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் 6 சவரனுக்கு குறைவாக அடமான வைத்து பணம் பெற்றவர்கள் அந்த பணத்தை திருப்பி செலுத்த வேண்டியதிலே அது தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பு நான் வச்சுட்டேன். சட்டமன்றத்திலே சொல்லிட்டேன். அது படியெல்லாம் நடந்துகிட்டு கணக்கு எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதையே தேர்தல் அறிக்கையில் வெட்டிருக்காங்க. திமுக தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டு இருக்காங்க. அதோட நம்முடைய மகளிர் சுயநிதி குழு சுயமா தொழில் தூங்குவதற்கு கூட்டுறவு வங்கியிலையும் கூட்டுறவு சங்கங்களிலும் கடன் பெற்றிருக்கிறாங்க. அப்படி நம்முடைய சகோதரிகள் மகளிர் சுயதுகளுக்காக வங்கியில் கூட்டுறவு வங்கியில் பெற்ற கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று சட்டமன்றத்திலே அறிவித்துட்டு அது கூட தெரியாத அதையே திமுக தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை அண்ணா திமுக உடைய தேர்தல் அறிக்கையை ஒட்டி வெளியிடப்பட்ட அறிக்கை தான் திமுக தேர்தல் அறிக்கை. இதெல்லாம் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்படும் என்று நான் அறிவிப்பு கொடுத்துட்டேன். அது மட்டுமல்ல, இங்க விவசாய மொழி மக்கள் இருந்த பகுதி டெல்டா மாவட்டம், டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் ஒவ்வொரு முறையும் அரசுக்கு கோரிக்கை வைப்பாங்க. அவருடைய குறுவை சாகுபடி செய்கின்ற பொழுது மும்முனை மின்சாரம் வேணும். அதை தீர்ப்பதற்காக அம்மாவுடைய அரசு வருகிற ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 24 மணி நேரம் விவசாய பம்பு செட்டிலுக்கு மும்முனை மின்சாரம். விவசாயிகள் தாராளமாக நம்முடைய மின் மோட்டரை எந்த நேரத்திலையும் இயக்கி விவசாயம் செய்யலாம். அதையும் நாங்கள் தான் செஞ்சிருக்கிறோம். அதோட இப்ப தேர்தல் அறிக்கை அதிமுக சார்பில் தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். அதுல நிறைய திட்டங்களை நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். அந்த திட்டங்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6 சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வாஷிங் மெஷின் வழங்கப்படும். வாஷிங் மெஷின்
ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதந்தோறும் 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்திருக்கிறோம். எல்லா வீடுகளிலும் இன்றைய தினம் நம்முடைய கேபிள் இணைப்பு பெற்றிருக்கீங்க. அந்த கேபிள் இணைப்பு கட்டணம் இனி கட்ட வேண்டியதில்லை. அதோடு 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தி வழங்கப்படும். இன்றைக்கு நெசவாளர்கள் கூட்டு சங்கங்களிலே வாங்கி கடன் 1 லட்சம் வரைக்கும் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிப்பு கொடுத்திருக்கிறேன். நெசத்தறி தொழிலுக்கு 750 யூனிட் விலையில்லாம கொடுப்பது 1,000 யூனிட்டாக உயர்த்தப்பட்டுகின்றது. அதே போல இன்றைக்கு நகரத்திலிருந்து இப்படி நகராட்சி வரை ஆட்டோ ஓட்டுகின்றவர்கள் சொந்தமாக ஆட்டோ வாங்கின பொழுது ஒவ்வொரு ஆட்டோவிற்கும் 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறேன். இப்படி பல திட்டங்கள், அதே போல கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை வழங்கியிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு இணங்க அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை. மீனவர்கள் அந்த மீன்பிடி காலத்தில் தடை செய்யப்பட்ட காலத்தில் அவருக்கு வழங்கப்படுகின்ற அந்த உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படுகிறது. 5,000 ரூபாய் 7,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதே போல அவர்களுக்கு வழங்கப்படுகிற டீசல் உயர்த்தி மானியத்தில் டீசல் வழங்குறோம், அதையும் உயர்த்தி வழங்குறோம். அதுபோல அவர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதற்கு இன்சூரன்ஸ் வழங்கப்படுவதை உயர்த்தப்பட்டுகின்றது. இப்படி பல திட்டங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டு நாட்டு மக்கள் எதிர்பார்ப்புக்கு இணங்க எங்களுடைய தேர்தல் அறிக்கை இருக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நாங்கள் சொல்றோமோ அதை செய்வோம். 2011 புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தேர்தல் நேரத்தில் அறிக்கை விட்டாங்க, விலையில்லா மிக்சி கிராண்ட் மினிஸ்டரி வழங்கப்படும் என்று சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? 2016 திருமண உதவி திட்டம் 27,000 தாலிக்கு அரை போட்டு 1 பவுன் கொடுக்கிறோம், பவுன் வேலை 37,000 ரூபாய். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் 12,51,000 பேர் கொடுத்திருக்கிறோம். 12,51,000 பேருக்கு திருமண உதவி திட்டத்தின் கீழே 50,000 25,000 ஒரு பவுன் கொடுக்கின்ற அரசாங்கம் நம்முடைய அரசாங்கம். தேர்தல் நேரத்தில் இவ்வளவு நாங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றிக்கிறோம். அதே திமுக 2006 2011 அப்ப திரு கருணாநிதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. அந்த தேர்தல் அறிக்கையில நிலமற்ற விவசாயிக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுப்பதாக சொன்னாங்க. இந்த தொகுதியில எத்தனை பேர் கொடுத்திருக்காங்க? திருவடைமன்ற தொகுதியில எத்தனை பேருக்கு நிலம் கிடைச்சிருக்குது? திமுக கட்சி நிலம் கொடுக்காட்டி பரவாயில்ல, நிலத்தை புடுகா இருந்தாலே பரவாயில்ல. நிலத்தெல்லாம் திமுக கார அபகரித்தனாலும் அம்மா வந்து நிலம் அபகரிப்பு என்ற ஒரு பிரிவே தூங்குறாங்க. அந்த ஏழை மக்களிடத்திலிருந்து அப்போதைய மக்களிடத்திலிருந்து இன்றைக்கு ஏமாற்றி வாங்கி நிலத்தையெல்லாம் அந்த உரியவரிடத்துக்கு பிடுங்கி கொடுக்கப்பட்ட அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். சட்டத்தின் ஆட்சி நடத்திருக்குது. இந்தியாவிலேயே தமிழகம் தான் அமைதி பூங்கா விலகி இருக்குது. இன்றைக்கு இந்தியாவில் பல மாநிலம் இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு பேணி காப்புகிற முதல் மாநிலம் தமிழ்நாடு. எல்லாமே சிறந்த ஆட்சிக்கு மக்கள் போடுறாங்க, ஆனா ஸ்டாலினுக்கு மட்டும் பொறுக்கல. அதோட ஒரு மாநிலம் எப்படி செயல்படும் என்பதற்கு பல உதாரணம் இருக்குது. இன்னைக்கு இந்தியா முழுவதும் சர்வே பண்ணாங்க, இந்தியா டுடே என்ற ஆங்கில நாளேடு. அந்த நாளேடு சர்வே செஞ்சு தமிழ்நாட்டில்தான் சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்குது, சட்டம் ஒழுங்கு பேணிக்காமலே இந்தியாவிலேயே முதல் மாநிலம் விருது கொடுத்தாங்க. தஞ்சை மாவட்டம் திருவிடை மருதூரில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதிமுகவின் தேர்தல் அறிக்கை குறித்த பல்வேறு திட்டங்களை மக்களிடம் பேசி வருகிறார். கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.